சின்ன வயசில் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு டாஸ்க் நீ நல்லா படிக்கணும். அண்ட் என் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, என் ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, இல்லை என் டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, எப்போல்லாம் பார்க்குறாங்களோ எல்லாரும் என்கிட்ட திருப்பி திருப்பி சொல்கிற ஒரு விஷயம், நல்லா படி. பட் எங்கள் படி அப்படின்னு சொல்கிறதுக்கான ஆக்சுவல் ரீசன் என்னென்னா, நல்லா படித்து நிறையா மார்க் வாங்கு. ஸோ இவங்க எல்லாரோட அப்ஜெக்டிவுமே நான் நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது தான். விச் ஆக்சுவலி மேக் சென்ஸ், பிகாஸ் நான் நல்ல மார்க் வாங்கினா நான் நிறைய கற்றுக்கிறேன்னு அர்த்தம். அண்ட் இந்த நல்ல மார்க் வச்சு என்னால் ஒரு நல்ல காலேஜுக்கு போக முடியும். ஐ ஷுட் ஆப்வியஸ்லி பி சக்ஸஸ்ஃபுல் இன் மை லைஃப். அதுதான் இல்லை, இதே தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன் ஈவன் டில் ஐ கம்ப்ளீட்டட் மை காலேஜ். பிகாஸ் நான் ஸ்கூலில் இருக்கும்போது சரி, காலேஜில் இருக்கும்போதும் சரி, நான் படித்த கிளாஸில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அகாடமிக்லி அவங்க லைஃப்பில் ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வருவாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் ஐ ரியலி விஷ் தட் இஸ் ட்ரூ. அண்ட் இட்ஸ் பீன் 2 to 3 இயர்ஸ் சின்ஸ் ஐ கம்ப்ளீட்டட் காலேஜ். அண்ட் இங்கே ரியல் வேர்ல்டில் ஐ மீட் அ லாட் ஆஃப் பீப்புள் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன்ஸ். அண்ட் இங்கே ஒரு ப்ரூட்டல் ட்ரூத் என்னன்னா, அவங்களோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸும் அவங்களோட கரண்ட் சக்ஸஸ்க்கும் ஒரு பெரிய கேப் இருக்குது. ஸோ த பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு மேக் இஸ், ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ஸ்டூடெண்ட் நல்ல கிரேட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுனால தட் டசன்ட் மீன் தே வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ ஓவரால் எஜுகேஷனில் எதுவுமே கற்றுக்க மாட்டோமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. வி வில் ஆப்வியஸ்லி லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ், லைக் வி வில் லேர்ன் ஹவு டு இன்ட்ராக்ட் வித் பீப்புள். அண்ட் ஒவ்வொரு எக்ஸாம் படிக்கும்போது இட் பில்ட்ஸ் டிசிப்ளின், ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் கற்றுப்போம். பட் ஆர் வி ரியலி லேர்னிங் அ ஸ்கில் அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க். அ ஸ்கில் தட் ஆக்சுவலி சால்வ்ஸ் அ ப்ராப்ளம் இன் த ரியல் வேர்ல்ட். பிகாஸ் டில் ஸ்கூல் ஆர் டில் காலேஜ் வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணுற ஒரே ப்ராப்ளம் இஸ் கெட்டிங் குட் கிரேட்ஸ். பட் தட்ஸ் நாட் அ ரியல் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் ஒரு நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கலாம், இல்லைனா இட்ஸ் ஃபைன் இஃப் யூ ஆர் நாட் அகாடமிக்லி குட். பட் ட்ரை டு லேர்ன் அ ஸ்கில் தட் சால்வ்ஸ் அ ப்ராப்ளம். பட் எந்த ஸ்கில்லை நம்ம கற்றுக்கிறது? ஸோ ஸ்கில்ல தெர் ஆர் 2 types ஆஃப் ஸ்கில்ஸ், ஒன்று ஹார்ட் ஸ்கில் அண்ட் இன்னொன்று சாஃப்ட் ஸ்கில். நம்மள நிறைய பேருக்கு ஒரு ஹார்ட் ஸ்கில் கண்டிப்பாக இருக்கும், பிகாஸ் எஜுகேஷன் மூலமாக நம்ம நிறைய பேர் ஹார்ட் ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டு தான் இருக்கும். இட் மைட் பி லாங்குவேஜ், இட் மைட் பி கோடிங், இட் மைட் பி ஃபினான்ஸ். இது மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கில் தான் நம்ம ஹார்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மோஸ்ட்லி ஹார்ட் ஸ்கில் வந்து ஈஸிலி டீச்சபிள். ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அதை கற்றுக்கலாம். அண்ட் நம்மள நிறைய பேருக்கு ஒரு ஹார்ட் ஸ்கில் இருக்கும். இட் குட் பி இன்ஜினியரிங் ஃபார் சம் பீப்புள், இட் குட் பி லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி ஃபார் சம் பீப்புள், அண்ட் இட் குட் பி டிசைனிங் ஆர் வீடியோ எடிட்டிங் ஃபார் சம் அதர் பீப்புள். பட் ப்ராப்ளம் என்னன்னா, இன்றைக்கி டைமில் உங்களுக்கு ஹார்ட் ஸ்கில் இருக்கிறது இஸ் ஆக்சுவலி குட், பட் அந்த ஹார்ட் ஸ்கில் மட்டுமே வந்து வில் நாட் ஹெல்ப் யூ லிவ் த லைஃப் யூ ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட். பிகாஸ் லெட்ஸ் டேக் அ சினாரியோ ஃபார் எக்ஸாம்பிள். ராஜ் அப்படின்னு ஒரு பையன் இருக்கிறான், அண்ட் ஹி இஸ் ரியலி ரியலி குட் அட் கோடிங். அண்ட் அதுதான் அவங்களோட ஹார்ட் ஸ்கில். பிகாஸ் கோடிங்கை நம்ம யாருக்கு வேணாலும் டீச் பண்ணலாம். அண்ட் கோடிங் இஸ் அ வெரி ஸ்பெசிஃபிக் டாஸ்க். என்னதான் ராஜால கிளீனாக கோட் பண்ண முடிஞ்சாலும், லெட்ஸ் ஒரு டீம் மீட்டிங்கில் டிசைனர் கூடயும் ப்ராடக்ட் மேனேஜர் கூடயும் ராஜை உட்கார வச்சு ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வர போகிறோம், அதை எப்படி இந்த ப்ராடக்ட்ல இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லும் போது, இஃப் ராஜ் கான் கம்யூனிகேட் வாட் ஹி வாண்ட்ஸ் டு சே அப்படின்னா அங்கே ஹி வில் ஸ்ட்ரகிள். அண்ட் என்ன கோடிங் ஸ்கில்ஸ் இருந்தாலும் டீம் மெம்பர்ஸ்க்கு ராஜ் கூட ஒர்க் பண்ணுறது கஷ்டப்படுவாங்க. அண்ட் லெட்ஸ் சே ராஜ் ஹேஸ் அ ரியலி குட் ஐடியா, நவ் ஹி வாண்ட்ஸ் டு பர்சுவேட் ஹிஸ் டீம் டு பிலீவ் இன் ஹிம். அண்ட் இந்த டைம்ல இஃப் ராஜ் கான் பர்சுவேட் தெம் அப்படின்னா ராஜோட ஐடியா வில் நாட் பி யூஸ்ஃபுல். அண்ட் லெட்ஸ் சே ராஜ் அவரே கோட் பண்ணி ஒரு நல்ல ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறாரு, அண்ட் த ப்ராடக்ட் ஆக்சுவலி சால்வ்ஸ் அ பிகர் ப்ராப்ளம். பட் இங்கேயும் பிரச்சனை என்னன்னா, இஃப் ஹி டசன்ட் நோ ஹவு டு மார்க்கெட் இஸ் ப்ராடக்ட், ஆர் இஃப் ஹி டசன்ட் நோ ஹவு டு ஃபைண்ட் த ரைட் பீப்புள் டு மார்க்கெட் இஸ் ப்ராடக்ட் அப்படின்னா அகெயின் ராஜ் இஸ் கோயிங் டு ஃபெயில். ஸோ இங்கே ராஜோட டாஸ்க் வில் பி வெரி 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 ஸ்பெசிஃபிக். இதனால இட்ஸ் ஹார்ட் ஃபார் ஹிம் டு சால்வ் அ பிகர் ப்ராப்ளம். த பிகர் ப்ராப்ளம் யூ சால்வ், த மோர் மணி யூ மேக். சிம்பிள். பட் இன்னைக்கு டைமில் வெறும் கிரேட்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஆக்சுவல் ரியல் டைம் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற மாதிரி ஸ்கில்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுற நிறைய காலேஜஸ் இருக்கு. அண்ட் அதில் இருக்கிற ஒரு காலேஜ் தான் நியூட்டன் ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி. இவங்களோட அண்டர் கிராஜுவேட் டெக் ப்ரோக்ராம் இன் சிஎஸ்ல தே மேட் ஷுர் தேர் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் த ரியல் வேர்ல்ட் ஸ்கில்ஸ் லைக் கோடிங், மார்க்கெட்டிங், டிசைன், சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். வெறும் தியரியில் இல்லாமல் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல்ஸ் ஒர்க்கிங் அட் டாப் கம்பெனிஸ் லைக் கூகுள், மேக் மை ட்ரிப், பார்க்லேஸ், சிஸ்கோ, கோல்ட்மேன் சாக்ஸ், ஜெப்டோ அண்ட் ஸ்விக்கி. அண்ட் இதையும் தாண்டி ப்ராக்டிக்கல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு தே ஆஃபர் அ லாட் ஆஃப் ஒர்க் ஷாப்ஸ், ஸ்டார்ட் அப் ஃபண்டிங், அண்ட் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ் அண்ட் இன்னும் நிறைய காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கான என்வாயன்மெண்ட்டும் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் வெறும் 3% இந்தியன்ஸ் தான் குவாலிட்டி டெக் ஜாப்ஸில் பிளேஸ் ஆகும்போது, இப்படி ரியல் டைம் ஸ்கில்ஸோடு இவங்க ஸ்டூடெண்ட்டை ட்ரெயின் பண்ணும்போது அங்கே ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு ஆவரேஜாக 30,000 ஸ்டைபண்ட் வாங்குற அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டை கேப்பபிளாக மாற்றினாங்க. அண்ட் நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நியூட்டன் ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி கண்டக்ட் பண்ணுற அந்த என்சாட் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். 5th February அவங்க எக்ஸாம்ஸ் நடக்குது. ஸோ காமெண்ட்ல லிங்க் கொடுத்து பின் பண்ணியிருக்கேன், டூ செக் திஸ் அவுட் இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட். நவ் லெட்ஸ் கெட் பேக் டு த வீடியோ. ஸோ இதனால தான் ஹார்ட் ஸ்கில் இஸ் ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட், பட் தட் வில் ஒன்லி டேக் யூ சோ ஃபார். பட் அதை தாண்டி இஃப் யூ வாண்ட் பி சம்ஒன் ஹூ இஸ் எக்ஸ்ட்ராடினரி இன் தேர் ஒர்க், இஃப் யூ வாண்ட் பி சம்ஒன் ஹூ அதர்ஸ் ரெஸ்பெக்ட் அ லாட், இஃப் யூ வாண்ட் பி சம்ஒன் ஹூ ஆக்சுவலி சால்வ்ஸ் அ பிகர் ப்ராப்ளம் அண்ட் மேக் அ ப்ராப்பர் இம்பாக்ட், தென் யூ வில் ஹாவ் டு பில்ட் அ டேலண்ட் ஸ்டாக். ஸோ டேலண்ட் ஸ்டாக் அப்படின்னா என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு கோர் ஸ்கில் இருக்கும். இட் குட் பி இன்ஜினியரிங், இல்லை நம்ம ராஜுக்கு சொன்ன மாதிரி ஒரு கோடிங், இல்லை இட் குட் பி டிசைனிங், வீடியோ எடிட்டிங். பட் அந்த கோர் ஸ்கில்லை தாண்டி வி வில் ஹாவ் டு கீப் ஆன் ஆடிங் மோர் ஸ்கில்ஸ். பட் ஒய் டு வி ஹாவ் டு ஹாவ் அ டேலண்ட் ஸ்டாக் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ்? ஸோ இங்கே 2 types ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒருத்தவங்க இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் இன் வாட் தே டூ, தேர் 100% ஸ்பெஷலிஸ்ட் இன் தேர் சப்ஜெக்ட். குட் பி குக்கேஷன், செஸ், ஆர்
Virat Kohli in cricket or LeBron James in basketball. Like, they come under the top 1%. So, andamari, if you can be the extraordinary abdina, you can very well be the specialist. But in case, if you cannot make it to top 0.0001%, in that case, you can still be an extraordinary person, but adhukku you will have to have a talent stack. So, in the talent stack, la, ungalku oru core skill irukum. And the core skill la sutti, you will have to have multiple different skills. For example, unga core skill engineering abdina, daily extra or 1 hour daily spend panni, learn about communication, learn about negotiating, learn about public speaking, learn storytelling, learn marketing. Evlokevlo idhu maari nariya skills unga hard skill mela stack pandringalo avlokevlo ungaloda value increase aagite irukum. Now let me give you a real time example. In the talent stack abdingra concept introduce panna or peru Adam Scott, and avaru or mediocre writer. In case avaru veru writing la or career choose pannirundar abdina, the odds of him being successful would have been lower. And Ide Gilbert also draws pretty decent. Again, இவர் ஒரு ஆர்டிஸ்டா போயிருந்தார் அப்படின்னாலும் he wouldn't have become a great artist because ஆர்ட்டுமே அவருக்கு ஒரு அளவுக்கு தான் வரும். And he's also a quite a funny person, but stand-up comedy பண்ற அளவுக்கு he's not as funny as that. But Scott Adams became highly successful because இந்த மூணு ஸ்கில்லையும் ஸ்டாக் பண்ணி he wrote a book. So அவரோட புக்ல அவரோட ரைட்டிங், அவரோட ஆர்ட் அண்ட் அவரோட ஹியூமர் இந்த மூணும் சேர்ந்து he created a character called Gilbert, and Gilbert become famous throughout the world. So இதனாலதான் அவர் சொல்றாரு, ஒரு ஸ்கில்ல நம்ம பயங்கரமான ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் அந்த ஸ்கில்லை தாண்டி we will have multiple other interests. நீங்க ஒரு டிசைனரா இருக்கலாம், பட் உங்களுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் ரொம்ப பிடிக்கலாம். இன் தட் கேஸ் எப்படி அந்த டிசைனிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங்கை ஒன்னா சேர்த்து ஒரு புது ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்னு யோசிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட காலேஜ் டேஸ்ல நான் நிறைய ரைட்டிங் இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் அதுக்கப்புறம் நான் நிறைய ஸ்பீச் கிளப்ஸ்லயும் இருந்திருக்கேன், அண்ட் சின்ன வயசுல நிறைய ஸ்டோரிஸும் எழுதியிருக்கேன். பட் இது எதுலையுமே நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. ஆனாலும் என்னோட டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு ஜெனுவனா கியூரியஸா இருந்த இந்த தனித்தனி விஷயத்தெல்லாம் நான் அப்பப்போ கத்துக்கிட்டதுனால இன்னைக்கு நான் ஆன்லைன்ல ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணும்போது இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து கான்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனை எனக்கு இது கொடுத்துருக்கு. இன்ஃபேக்ட், நான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எழுதினப்போவோ இல்லை நான் ஃபர்ஸ்ட் கேமரா முன்னாடி பேசும்போதோ கான்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குதானே எனக்கு தெரியாது. பட் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அங்கங்கே டெவலப் பண்ணிக்கிட்ட குட்டி குட்டி ஸ்கில்ஸ்ல ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு என்னோட கரியரை பெட்டரா மாத்துது. பிகாஸ் இப்படி கம்பைன் பண்ணும்போது உங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்றதை தாண்டி உங்களுக்கு டிமாண்டுமே ஜாஸ்தி ஆகும். பிகாஸ் ஒரு ஸ்கில்ல தனியாக பார்க்கும்போது யூ வில் பி ஒன் அமௌங் தி ஹண்ட்ரட், பட் ஒரு 3-4 அன்ரிலேட்டட் ஸ்கில்ஸ் எடுத்து ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது யூ வில் பி வெரி யூனிக். ஸோ யூ ஹாவ் டூ சாய்ஸஸ், பிகம் த பெஸ்ட் அட் ஒன் ஸ்பெசிஃபிக் திங், இல்லைனா பிகம் வெரி குட், விச் மீன்ஸ் அட்லீஸ்ட் கெட் ஆன் டு த டாப் 25% அட் டூ ஆர் மோர் திங்ஸ். தட்ஸ் தி ஸ்ட்ராட்டஜி ஃபார் யூ. இது இன்னும் ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் சர்க்கஸ் போய் ஒரு எலிஃபண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா தட் வில் பி இன்ட்ரெஸ்டிங், பட் அண்ட் அதே சர்க்கஸில் இன்னொருத்தவங்க ஒரு யூனிசைக்கிள் பார்த்தீங்கன்னா தட் வில் ஆல்சோ பி இன்ட்ரெஸ்டிங். பட் அந்த எலிஃபண்ட் அந்த யூனிசைக்கிள் ஓட்டினாங்க அப்படின்னா அந்த காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டூ வில் பி வெரி ஃபேசினேட்டிங் டு லுக் அட். இதே மாதிரி தான் இஃப் யூ டேக் அ லாட் ஆஃப் சக்சஸ்ஃபுல் பீப்புள் டுடே, இவங்க எல்லாருமே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி இவங்க எல்லாருக்குமே ஒரு ஹார்ட் ஸ்கில் இருந்தாலும் அதை தாண்டி நிறைய சாஃப்ட் ஸ்கில்ஸை பில்ட் பண்ணி ஒரு டேலண்ட் ஸ்டாக் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இலான் இஸ் அன் எக்ஸலன்ட் கோடர், பட் அதையும் தாண்டி இஸ் எ விஷனரி, ஹி இஸ் ஆல்சோ எ ரிஸ்க் டேக்கர், ஹி நோஸ் ஹவு சோஷியல் மீடியா ஒர்க்ஸ், ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மார்க்கெட்டிங். அண்ட் இதெல்லாம் புரிஞ்சதுனால தான் இன்னைக்கு ஹியூமன்லி இம்பாசிபிள்னு நினைக்கிற நிறைய திங்ஸை ஹீ குட் ஏபிள் டு அச்சீவ். பட் இலான் மஸ்க் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள். பட் ஈவன் இந்தியாவில் இருக்கிற ஜொமேட்டோட ஃபவுண்டர் தீபேந்தர் கோயல், அவர் ஒரு டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான பர்சனாக இருந்தாலும் ஒரு கன்சியூமரோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் ஜொமேட்டோ மாதிரி ஒரு ப்ராடக்டாக அவரால் கொண்டு வர முடிஞ்சு. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், கிரேட்ஸ் அலோன் வில் நாட் டிட்டர்மைன் ஹவு சக்ஸஸ்ஃபுல் யூ வில் பி. அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு விஷயத்தில் நம்ம ஸ்பெஷலிஸ்ட் இல்லை அப்படிங்கிறதுனால தட் டசன்ட் மீன் வி வில் நாட் பி சக்ஸஸ்ஃபுல். இன்னைக்கு வேர்ல்டில், எஸ்பெஷலி இந்த இன்டர்நெட் ஏரா, யூ ஹாவ் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ட்ரை டு பில்ட் யுவர் டேலண்ட் ஸ்டாக், உங்களோட யூனிக் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிங்க, அதை சுற்றி உங்கள் டேலண்ட் ஸ்டாக்கை பில்ட் பண்ணுங்க. திஸ் வில் மேக் யூ மோர் வேல்யூபிள், அண்ட் எஸ்பெஷலி யூ வில் பி சால்விங் அ யூனிக் ப்ராப்ளம், அண்ட் யூ வில் பி கான்ட்ரிபியூட்டிங் இன் அ யூனிக் வே. அண்ட் பேசிக்லி தெர் வில் நாட் பி அ லாட் ஆஃப் காம்படிஷன் ஃபார் யூ இன் த மார்க்கெட். I know this is a very short video, but I just wanted to make a video about it because I think everyone should know about it. And next time idhe mari useful ah edachu irundha mattum na unga kitta share panna varen. And andha video ah neenga paakkalanu nadachinga, you can explore with a paraphrase. It's one day or day one.